ஹலோ அண்ட் வெல்கம் டு பானுஸ் கார்னர் பொதுவாகவே ஸ்ட்ரீட் ஃபுட்னாலே நம்ம எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் பானி பானிபூரின்னு சொன்னாலே சிறியவர் முதல் பெரியவர்கள் வர எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லாருடைய ஃபேவரட் ஸ்ட்ரீட் ஃபுட்டான இந்த பூரியை சுலபமா வீட்டிலேயே செய்யலாம் ஆமாங்க கிறிஸ்பியான பூரி அதோட ஃபில்லிங்கும் அதுக்கு சுவை சேர்க்கும் கிரீன் சட்னி மற்றும் ஸ்வீட் சட்னியும் நாம சிம்பிளா வீட்லயே செய்யலாம் வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசுனா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பானுஸ் கோனருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க இந்த பதிவில் சுலபமாக பானிபூரி செய்யவும் சட்னி செய்யவும் நிறைய குறிப்புகள் அதாவது டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தேவையான பொருட்களும் அளவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேவையான பொருட்கள் முதல்ல பானிபூரிக்கு தேவையான ஃபில்லிங்கும் சட்னியும் நம்ம செஞ்சிடலாம் ஃபில்லிங்க்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு உதிர்த்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு அப்புறம் சாட் மசாலா உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பும் சாட் மசாலாவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு வேணும்னா சின்னதாக வெட்டின வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பச்சை வெங்காயம் பிடிக்காதுங்கிறதுனால நான் அதை சேர்த்துக்கல இப்போ நம்ம ஃபில்லிங் தயாராகிடுச்சு கிரீன் சட்னிக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி தழை புதினா தழை பச்சை மிளகாய் இஞ்சி உப்பு வறுத்து பொடித்த சீரகத்தூள் சாட் மசாலா மிளகு லெமன் ஜூஸ் கிரீன் சட்னி செய்ய பிரீத்தி பிளெண்டரோட சூப்பர் எக்ஸ்ட்ராக்டரை நான் பயன்படுத்த போறேன் அதுல ஃபில்டரை ஃபிக்ஸ் செய்துட்டு சட்னிக்கு தேவையான புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் மிளகு இஞ்சி உப்பு ஜீரகத்தூள் சாட் மசாலா லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உங்ககிட்ட இந்த அட்டாச்மெண்ட் இல்லைனா நீங்க சாதாரண பிளண்டர்லயே எல்லாத்தையும் பிளண்ட் பண்ணிட்டு ஒரு வடிகட்டியில நம்ம எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஒன்றரை லேந்து ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்சு நம்ம எடுத்துக்கலாம் நான் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு திரும்பவும் நான் ஒரு ஒன்றரை கப் தண்ணி விட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அரைக்கும் போது போட்ட அடாப்டர் நம்ம எடுத்துட்டு உள்ள பார்க்கலாம் பாருங்க நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு இனி அடாப்டர் போட்டுட்டு பில்டர் வெளியில பில்டர் ஆகி வந்த சட்னி கலவைய ஒரு பவுல்ல சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்போ தண்ணியோ நீங்க சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க இந்த சுவையான கிரீன் சட்னியை ஜல்லடை பயன்படுத்தாம பிளெண்டர்ல அரைச்சு இந்த பில்டர் அட்டாச்மெண்ட் கொண்டு பில்டர் பண்ணி எடுத்துடோம். நம்ம கிரீன் சட்னி இப்போ தயாராயிடுச்சு இனி நம்ம ஸ்வீட் சட்னி செய்ய போறோம் அதுக்கு பொதுவா பேரிச்சம்பழமும் வெல்லமும் பயன்படுத்துவாங்க என்கிட்ட அது ரெண்டுமே இல்லாததுனால நான் வந்து பிரவுன் சுகர் அதாவது பியோர் கேன் சுகர் கிறிஸ்டல்ஸ் பயன்படுத்துறேன் அதை பொடிச்சு எடுத்திருக்கேன் அதோட காஷ்மீரி சில்லி பவுடர் ஆம்ச்சூர் பவுடர் அதாவது மாங்காய் பொடி கார்ன்ஃபிளவர் அதுக்கப்புறம் வறுத்து பொடிச்ச ஜீரகத்தூள் இதோட அரை கப்பு தண்ணியும் வேணும் உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரௌன் சுகர் இல்லைனா சக்கரையோ இல்லைனா வெல்லமோ பயன்படுத்திக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு சாஸ் பேனில் பொடித்த சர்க்கரை ஆம்ச்சூர் பொடி காஷ்மீர் சில்லி பொடி ஜீரகத்தூள் உப்பு கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த கலவையில் ஒரு அரை கப் தண்ணி விட்டு கொதி வர வரைக்கும் சூடு பண்ணுங்கள் கலவை சூடாகி கொஞ்சம் திக்காகும் போது இறக்கிடுங்க சட்னி ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்கும் இப்போ ஸ்வீட் அண்ட் சவர் சட்னி ரெடி சட்னியை இனி ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் இப்போ நம்ம கடைசியா பூரி செய்யணும் அதுக்கு நல்ல ஃபைன் ரவை எடுத்துக்கணும் இதோட அளவான சூடான எண்ணெயும் அளவான ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணியும் எடுத்துக்கணும் பூரிக்கு மாவு பிசைய ஒரு அளவான தாம்பாளமோ தட்டோ எடுத்து அதுல ரவைய கொட்டுங்க குறிப்பிட்ட அளவு சூடான எண்ணெயை ஒரு ஸ்பூனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ரவையில் நல்லா கலந்து விடுங்க எண்ணெயோட சூடு இறங்கினதும் கையால ரவை கலவையை நல்லா கலந்து விடுங்க கலவை மணல் மாதிரி இருக்கும் முதல்ல அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா கலந்து விடுங்க மாவு முதல்ல உதிரி உதிரியா இருக்கும் தண்ணி நம்ம சேர்க்க சேர்க்க அது ஒண்ணு சேர்ந்து வரும் இப்போ பாத்தீங்கன்னா மாவு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வந்துடுச்சு அப்புறம் மாவை ஒரு பத்து நிமிஷம் நல்ல இழுத்து இழுத்து பிசையணும் இந்த மாதிரி சாஃப்டாவும் ஸ்மூத்தாவும் ஆன பிறகு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி எடுங்க மாவு காயாம இருக்க மூடி வச்சிடுங்க பத்து நிமிஷம் கழிச்சிட்டு மாவை லேசா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ மாவை ரெண்டு உருண்டைகளை நீள் பிரிச்சுக்கோங்கல இந்த மாதிரி உருட்டி எடுத்து சின்ன சின்ன துண்டா வெட்டி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு துண்டு மாவையும் நல்லா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம உருட்டி வச்ச மாவு எல்லாத்தையும் நீங்கள் ஒரு ஈரமான துணி வச்சு மூடி வச்சுக்கலாம் இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும் உருட்டி வச்ச மாவை ஒரு சப்பாத்தி கட்டையால நம்ம தட்டி எடுக்கலாம் நான் வந்து ஒரு சப்பாத்தி மேக்கரில் எண்ணெய் தடவுன ஜிப்லாக் எடையில் மாவை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ எல்லா மாவையும் நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஒரு தாம்பாளத்துல போட்டு ஒரு ஈர துணியால் காயாமல் இருக்க மூடி வச்சுட்டேன் இனி நம்ம பூரிய சுட்டு எடுக்கலாம் எண்ணெய மீடியம் ஹைல சூடு பண்ணுங்க எண்ணெயில போட்ட ஒரு துண்டு மாவு மேல உடனே எழும்பி வந்தா எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு அர்த்தம் இனி பூரிய எண்ணெயில மெதுவா போடுங்க கரண்டியால எண்ணெய பூரி மேல கோரி ஊத்தணும் அப்பதான் பூரி எழும்பி வரும் பூரிய ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறமா ஆகும் வரை சூடு பண்ணி எடுங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறதுக்காக முதல்ல ஒவ்வொரு பூரியா நான் போட்டு காட்டியிருக்கேன் நீங்களும் முதல்ல அந்த மாதிரி ஒழுங்கா உப்பி வருதான்னு பாக்கிறதுக்கு ஒன்னு ஒன்னா போட்டு எடுங்க அதுக்கப்புறம் ஒரு பூரி போட்டுட்டு மேலே எண்ணெய் கோரி விட்டு அது உப்பின் அப்புறம் அடுத்த பூரிய போட்டு அதே மாதிரி உப்பின் அப்புறம் நீங்க அடுத்தது போடலாம் உங்கள் கடாய்க்கே தாப்பில் நாலாவோ அஞ்சாவோ போட்டு எடுக்கலாம் நான் வந்து இப்போது நாலு போட்டு எடுத்திருக்கேன் பூரி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வரணும் அப்பதான் பாருங்க பூரியோட அதை உடைக்கும் போது மைல்டா தான் பண்ணிருந்தேன் உப்பு சாட் மசாலா மட்டும்தான் ஏன்னா நம்ம சேர்த்திருக்கிற சட்னியோட பிளேவரே அதுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் என் பையன் தான் ஆசைப்பட்டு பானிபூரி வேணும்னு கேட்டிருந்தான் சோ அவனுக்காகவே ஸ்பெஷலா இந்த ஹாலிடேஸ்க்கு நான் பண்ணியிருந்தேன் பூரியோட கிறிஸ்ப்னஸும் புதினா கொத்தமல்லி ஃப்ளேவரும் ஸ்வீட் அண்ட் சவர் சட்னியோட டேஸ்ட்டும் சான்ஸே இல்லைங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இந்த ஹாலிடே சீசனில் உங்கள் ஃபேமிலிக்கு வீட்டிலேயே இந்த பானி பூரி ரெசிப்பிய பண்ணி கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பானஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள வெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க ஹாப்பி ஹாலிடேஸ் எவ்ரி அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ பாய்